மயிலி குப்பத்தில் ஒரு வீடு காட்டப்படுது. அந்த வீட்டுண்ட ஹோலில் சௌமியா, சௌமியாண்ட குழந்தை, அனிதா, அனிதாண்ட சித்தி இவ்வளோ பேர் இருக்கணும். அப்பக சௌமியாண்ட குழந்தை சௌமியா பார்த்து கேட்குது, டிஃபன் ரெடியான்ட்டு கேட்குது. அப்போ சௌமியா சொல்கிறா, இப்போ தான் புதினா சமைச்சு கொண்டிருக்கிறேன், உடனே ரெடி ஆயிரும், ரெடியானு நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல. அப்பக கிச்சன் காட்டப்படுது. கிச்சனில் புனிதா சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. கறி தாளி கேக்க பார்த்தீங்கன்னா கேஸ் தீந்து போடும், கேஸ் தீந்தோடனே கேஸ் அடுப்பு எரியாது. ஸோ அதை சொல்கிறதுக்காண்டி வெளியில் நடந்து வந்து கொண்டிருப்பாங்க. அப்போக்க சக்தியா பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்து ஹோலுக்கு வர்றாங்க. ஹோலில் இருக்க ஒரு பாங்க் ஹோலில் இருக்கிற ஒரு தண்ணி பொந்தல் இருக்கும். ஸோ அதை எடுத்து குடிச்சு கொண்டு சௌமியாண்ட குழந்தை இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கப்பங்க குட்டி ஹோம் பக்கா செய்கிறீங்களான்ட்டு ஆண்டு சௌமியாண்ட குழந்தையும் சொல்லும். ஸோ அந்த டைம் வருவாங்க, புதினா வர்றாங்க, வந்து சொல்லுவாங்க, சத்யா பார்த்து நான் குழம்பு தாளித்து கொண்டிருந்தேன், கேஷ் நின்று போச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் சத்யா சொல்லுவாங்க, ஒரு கேஷ் அடுப்பு தீனா அடிஷ்னலாக ஒரு சிலிண்டர் வாங்கி வைக்கிறதானே, அது இருக்கும் ஒரு பாருங்க புனிதா அதுக்கு சொல்கிறாங்க, இன்னும் அடிஷ்னலாக கிச்சனில் இல்லை. அப்போ சௌமியா சொல்லுவாங்க, அடிஷ்னலாக வர வேண்டிய கேஷு பக்கத்து வீட்டில் இருக்குது, நான் ஃபோன் பண்ண சொன்னேன் கொண்டு வர சொல்லி கொண்டு வருவீங்கம்மான்ட்டு. ஸோ அப்போ சத்யா சொல்லுவேன், இப்போ சமைக்கிறதுக்கு ஒன்று மில்லியே என்று யோசிப்பேன். ஸோ அந்த டைம் தான் காப்பினம். அப்போ சௌமிய சொல்லுவாங்க, சௌமியா நான் பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி கேஷ்ன்ட்டு. சரியா? அப்போ சொல்லுவாங்க சத்யாக்கா, வேறு பக்கத்து வீட்டை எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுகளில் கூடுதலாக மண்ணெண்ணை குக்கர்றான், கேஸ் அடுப்பு இருந்தாலும் அடிஷனலாக வாங்கி வைக்க மாட்டாங்க. ஸோ நாம் வெளியில் தான் போய் வாங்கிட்டு வரணும். சரி, நான் வெளியில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போட்டு காய்ச்சி கொண்டிருப்பினா வெளியில் போய் வாங்கிட்டு வரேன். ஸோ இந்த கதையை பக்கத்து வீட்டுக்காரோ பக்கத்து வீட்டு தெரிஞ்சாக்க தீபாண்டு அவள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தான். ஸோ கேட்டுக்கொண்டிருந்து போட்டு அவள் வெளியில் போயிடுவான். வெளியில் போய் ஒரு அவசரமாக போக ஒரு இன்னொரு ஆள் ஒரு இன்னொரு பேஸ்மோன் அம்மா மாதிரி வந்துக்கப்போ எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறேன்ட்டு. ஸோ அதுக்கு தீபா சொல்லுவாள், இங்கே சத்யாவிட்ட கேஷ் இல்லையாம், அதான் நான் என்ற விட்ட போய் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன்ட்டு. அதை கிட்ட அப்போ அந்த அம்மாவும் உடனே தானும் தஞ்சை விட்டு இருந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி போக்க. ஸோ இவர் ரெண்டு பேரும் கட்சி கொண்டிருந்ததை இன்னொரு இட்டலி விற்று கொண்டிருப்பா இன்னொரு அம்மா. ஸோ அவன் கண்டுட்டு சத்யாண்ட விட்ட கேஷ் இல்லை, இன்றைக்கு நாங்கள் அப்படியே சாப்பாடு கொடுக்கணும்ட்டு அவன் இட்டலி கடையை விட்டுட்டு இட்டலி எல்லாம் பாசப்படி கொண்டு போயினான். ஸோ இப்படியே இதான் நடக்குது. ஸோ சத்யாண்ட விட்டு காணப்படுகிறது. அப்போ சத்யா கூட என் கொண்டு வந்து வழியில் டிஃபன் வாங்க போகிறான்ட்டு போகிறான். ஸோ அந்த சமயம் வரையினான் சரி வந்து, அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தான் அங்கே டிஃபன்ண்டு தோசை கொண்டு வராங்க ஒரு அம்மா. ஸோ அப்படி தோசை அம்மா கொண்டு வந்துட்டு வந்தாங்க அம்மா, உங்களை விட்ட இன்றைக்கு சமைக்க கேஷ் தீந்து கொண்டு கேள்விப்பட்டேன், இந்த அங்கே உங்களை விட்டு இருந்த தோசைன்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ சத்யா சொல்லுவாங்க, அப்போ எனக்கு எங்களுக்கு தோசை இருந்தால் உங்களோட வீட்டுக்கார உங்களோட வீட்டுக்காரோட சரி அவை ஏற்கனவே எங்களோட பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த அங்கே வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்த டைம் இன்னொரு மாதிரினும் வந்து இந்த அங்கே உங்களோட பொங்கல் ரெண்டு கொடுப்பேன். அப்போ சத்யா அப்போ உங்களுக்கு இல்லையா பொங்கல் ரெண்டு, சரி அது என் அவர்றான் அவருக்கு தான் கொடுக்கணும், சரி அவர் ரெண்டைக்கு ஒரு நாள் சாப்பிடாடி சாக மாட்டார். ஸோ இப்படியே இட்டலி தோசை பொங்கல் ரெண்டு இப்படியே வந்து கொண்டிருக்கும். ஸோ கடைசியாக தீபாவம் வருவாங்க. ஸோ தீபாவம் வந்து சாப்பிட்டு கொண்டு நிட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா எல்லோரும் சாப்பாடு கொண்டதுக்கான முக்கிய காரணம் தீபா. ஸோ அவள் தான் பார்த்தீங்கன்னா போய் வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ அவளாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வரப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா சத்யா அப்போ எல்லோரும் கொண்டு இப்படியே உணவுகளை நிட்டுக்க அவள் சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் கண்ணால் இப்படியே சாவையெல்லாம் குழந்தாக்கள்லாம் சொல்லினோம், ஏதாவது தேவை என்ன சொல்லுங்க நாங்கள் உடனே ஏதாவது செய்வோம், கேசில் அடிபடுற மூன்று நேரம் சாப்பாடுண்டாலும் ரெடி. இப்படியே அவையெல்லாம் சொல்லி போட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி போட்டு அப்படியே போயிடணும். இப்போ என்ன சத்யா சொல்லுவாங்க, அனிதா அப்பா சொல்லுவாங்க, பாதி மீன் குழம்பு காண்டி நேற்று சண்டை பிடிச்சிங்க, அந்த அக்கா அம்மாப்படுத்திங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு சாப்பாடு சாப்பிட கொண்டு வச்சுட்டாங்க, இல்லையான்றது தங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல கொண்டுறவங்க அப்படி மனசுன்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் அப்போ சொல்லுவாங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அனிதாவும் அனிதாண்ட சித்தியும் சரியான கோவம். ஸோ கோவத்தில் பார்த்தீங்கன்னா அதை போடுற பிச்சை சாப்பாடுலாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில் போயிடும். போனோடனே
இங்கால சௌமியான குழந்தை வந்து சொல்லும், சத்யா எல்லாம் விதவிதமாக இருக்குது, இட்லி தோசை பொங்கல் அண்டு பா ஒரு கைப்பிடி வெடிப்பாமட்டு. ஸோ இங்கால சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ அங்கால பக்கம் ஒளி போன ஒளி போயினோம் யார் அனிதா மத்தியான சித்தியும் போய் கைப்பினோம். அங்கால அனிதாண்ட அத்தை சொல்லுவாள் பசிக்கிற மாதிரி இருக்குது, அந்த சாப்பாடையே சாப்பிடுவோம்ட்டு. ஸோ அனிதா சொல் இந்த பிஜ்ஜா சாப்பாடெலாம் சாப்பிட வேணாம், ஓவராக தான் இந்த சத்யா ஆட்டம் போடுறா, இவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி போட்டு ஒன்றும் இல்லை. எம்எல்ஏ கயேந்திரன்ட்டு சொன்னால் தான் சரி, ஏனண்டா கயேந்திரனே கோவம் வேண்டா சத்யாவில், சத்யா வேட்பாளராக நிறுத்தினவ. ஸோ அதால் அவன கோவம் சவட்டை மாட்டி விட்டாத்தான் வந்து போகிற வழியை சாப்பிட்லாம் வந்து அனிதா அனிதா அடுத்தாண்ட சித்தி. அடுத்தது நம்ம சத்யா பாக்ஸிங் பழக்கிறதுக்காண்டி மூன்று பேரை கூட்டின்னு வராங்க. ஒரு ஆளுடைய பேர் நசரின், அடுத்த ஆள் மல்லிகா, அடுத்தது ரம்யா. இந்த பாக்ஸிங் கிளாஸ் நட கேட்க மல்லிகா ஒரு இடத்த விட்டுட்டு அதுக்கு முன்னால் ஒரு இந்த குத்துறது இந்த கையால் குத்துவினம் மல்லிகாக்கும் அந்த குத்துற பெரிய இது இருக்கும் அந்த ஒரு மூட்டை மாதிரி. ஸோ அதுக்கு இடையில் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நசரனை பார்த்து சொல்லுவாள் சத்யா, நீ குத்துற குத்துல இந்த மூட்டை போய் மல்லிகாவை போய் தொடணும் வந்து. ஸோ சரி ஸ்டார்ட்னு சொன்னோன்னே ஸோ குத்து குத்தான்னு குத்துவாங்க சரி, அது அசைய மாட்டது. ஸோ அப்போ சொல்லுவாள் சத்யா முன்னில் இருந்த இது இல்லை, இப்படி குத்தினேண்டா ஜெயிக்கலாது, ட்ரீம்லாம் ஜெயிக்கணும்னு சொன்னோன்னே நசீர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஓ குத்து குத்தாண்டு குத்துவா. ஸோ குத்து குத்தாண்டு குத்தி ஒரே மாதிரி மல்லிகாவை தொட்டுரும். ஸோ அதோட சத்யாவுக்கு ஒரு ஆனந்தம், எனக்கு தெரியும் இப்படி நீங்கள்தான் ஜெயிப்பீங்கள், இப்படியாவது நாங்கள் ஜெயிச்சு இந்த மயிலி கும்பத்தில் ஒரு பெருமை எடுக்கணும், எங்களை அவமானப்படுத்தினதும் எங்களை ஏழை என்று சொன்னார்களுக்கு முன்னால் நாங்கள் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லுவோன்னே. ஸோ அதை அதோட முடியுது. ஸோ அடுத்த கட்டம் ஸோ மோடி ஜெயில் வலிக்கின்ற போக ஒரு கார் நிற்கிது, காரில் சத்யா தான் அங்கே போலீஸ். ஸோ போலீஸ் சத்யா சத்யா பதில் இன்னொரு லேடி ஃபோம் லேடி ஹேண்ட்ஸ்டாவில் நிற்கிறாங்க. ஸோ சத்யா வெளியே கொண்டு போய் கவனிக்கல. ஸோ அந்த பக்கத்தில் இருந்த பொம்பளை இவன் வர்றதை கவனித்து போட்டு சத்யாவை சொல்லுவாள் உங்களோட ரிலேட்டிவ் மேர் இருக்குன்ட்டு. ஸோ சத்யாவும் நைஸாக திரும்பி பார்த்துட்டு இவ ரெண்டு பேரும் வந்து தெரிஞ்சிடும். ஸோ காணாத மாதிரி அங்கால பழைய மாதிரி நின்றுவா, நின்றோன்னே எப்படியாவது இவ மறைக்கணும். ஸோ அவள் இப்போ பக்கத்தில் ரெண்டு சத்யா பக்கத்தில் ரெண்டு பொம்பளை ரெடி சொல்லுவாள் இந்த மாதிரி விடவாவே மறைக்காமல் இல்லை இவ தண்ணி மறைக்கணும் வந்து சத்யா சொல்லுவாள். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வெடி கொண்டே இருப்பாள். அப்போக்க இவ ரெண்டு பேரும் பெரியனும் வந்துட்டு சத்யா நிற்கிறாள். அப்போ அனிதா பிரேக் அடிச்சு சொல்லிட்டு சொல்லுவாள் பின்னுக்கு ரெண்டு முடிச்சக்கில் அங்கே சத்யா நிற்கிறாள், அங்கே சத்யா நிற்கிறாள்னு சொல்லி போட்டு என்னட்ட லைசன்ஸும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போட்டு சரி எப்படி அசமளிப்பாமான்ட்டு போயினோம். போக்க நிறுத்துங்க நிறுத்துங்க சொல்லி போட்டு மறைச்சிடுவா முடிச்சாக்கில். ஸோ அதை சொல்லிடணும் அனிதா அனிதா நத்தையும். ஸோ நாங்கள் சத்யாண்ட ரிலேஷன்ஸ் ஆகிட்டு. ஸோ அப்போ பொம்பளை லேடி சொல்லுவேன் சத்யாவுக்கு ரிலேஷன் மூலம் டியூட்டி தான் ஃபஸ்ட்டு, அடுத்து தான் ரிலேஷன்ஷிப். எங்கள் தலைக்கவசம் எங்கள் ஹெல்மெட்டுன்னு வைப்பா. ஸோ அதுக்கு அனிதா சொல்லுவேன் தலைக்கவசமும் ஹெல்மெட்டும் ஒன்று தான் ஆகிட்டு. ஸோ அடுத்த பொம்பளை லேடி சொல்லுவேன் சீட் பெல்ட் அங்கேயாண்டு. ஸோ அதோட நக்கலாக போகுது. ஸோ அப்படியே அந்த லேடிஸ் பொம்பளை அப்படியே கூட்டின்னு போவாங்க சத்யாவோட கூட்டின்னு போக சத்யாவுக்கு பார்க்கல எங்களை திரும்பி பார்க்காமே வெளியில் படிக்க வைப்பாங்க. என்ன கிறிஸ் தங்கம்ன்ட்டு கேட்பாங்க. அப்போ பொம்பளை லேடி சொல்லுவாள் ஓவர் ஸ்பீட்டு ஹெல்மெட் போடலையாண்டு. சரி அதுக்கு சத்யா சொல்கிறாங்க சரி கேஸை போட்டுட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கட்டம் முடியுது. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோக்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுங்க. நன்றி வணக்கம்.